ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் நம்ம பார்க்க போகிறது இரவாகனி நீளவாகனானோட எபிசோட் நம்பர் செவன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏபி டெய்ல்ஸ் ஆஃப் டைமண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் நம்பர் செவன் சீன் ஸ்டார்ஸ் இன் ஆதி சவுஸ் ஆதி பார்வதி உயிரோடு தான் இருக்கா ஷாம் நான் அவளை பார்த்துட்டு ஷாம் ஷாம் கெட் சர்ப்ரைஸ் ஷியாம் என்ன அதி சொல்கிறேன் எப்போ எங்கே பார்த்த ஆதி எக்ஸ்ப்ளைன்ஸ் எவ்ரி திங் வித் டீயர்ஸ் என் அசைஸ் மை ரீடர்ஸ் ஃபீல் லைக் ஃபன் நான் டூ சிட்டின்னு சொல்லி எங்கேயும் நல்லா வைக்கிறேன்ல ஷியாம் பார்வதி எப்படி அவள் உங்ககிட்ட கோபமாக பேசியிருக்கா அவள் எப்படி பார்வதினு உறுதியாக சொல்கிறா ஆதி கோவப்பட்டதுக்கு கூட ரீசன் ஏன் மேலே அவளுக்கு இருக்கிற லவ் தான் ஷாம் ஷியாம் என்ன சொல்கிறேன் அதி லவ்வா ஆனால் அவள் காரில் ஸ்கிராச் விழுந்தது தானே கோபப்பட்ட ஆதி ஆமாம் அந்த கார் யாருடே தெரியுமா ஷியாம் யார் கார் அவளுடைய தானே ஆதி அதை நான் யூஸ் பண்ண கார் டூ இயர்ஸ் முன்னாடி நான் யூஸ் பண்ண அந்த காரை நான் அவளுக்காகத்தான் வாங்கினேன் ஃப்ளாஷ் பேக் ஓப்பன்ஸ் இன் கார்டன் ஆதி கம்ஸ் பிஹைண்ட் பாரூ அண்ட் க்ளோஸஸ் அவர் ஐஸ் வித் ஹெஸ் ஹேண்ட் பாரு மாமா என்ன இது விளையாட்டு யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க விடுங்க மாமா ஆதி அந்த பொசிஷன்லேயே அவ இயற்கிட்ட போய் ஆதி என் ஹஸ்கியோஸ் வீட்டில் யாரும் இல்லை அண்ட் நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் எதுவும் பேசாம வா அவளை ஒரு கார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு அண்ட் அவள் கண்ணில் இருந்து கையை எடுக்கிறாரு பார் கன்ஃபியூஷனாக ஆதியை பார்க்க பாரு என்ன மாமா இது வீட்டில் இவ்வளோ கார் இருக்கு இது எதுக்கு புதுசாக எப்படி இது எனக்கு சர்ப்ரைஸ் ஆகும் ஆதி இதில் நம்ம மெமரிஸ் கிரியேட் பண்ண போகிறோம் பொண்டாட்டி ஆமாம் உனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாதுல்ல என்ன மாமா மெம்மரிஸு ஒன்றும் புரியலையே ஆதி அதை விடு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு ட்ரைவ் பண்ண தெரியுமா தெரியாதா பாரு இல்லையே மாமா ஏன் கேட்குறீங்க ஆதி அடையின் செல்ல பொண்டாட்டி இப்படியே சரியான பேக்காக இருப்பேன் எதுக்கு கேட்டாங்க எல்லாம் தான் பரு என்ன மாமா உங்கள் பேச்சே சரியில்லையே இப்போ கார் டிரைவ் பண்ண கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஆதி ஓய் என்ன எப்படி சொல்லிட்டேன் நாளைக்கு நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீ கூட்டிகிட்டு போட்டு கூட்டிகிட்டு வர வேணாமா சொல்ல அப்புறம் நம்ம பசங்க உனக்கு கிண்டில் பண்ணுவாங்கள்ல டேடி எப்படி டிரைவ் பண்ணுறாரு ஆனால் உனக்கு தெரியலையே மம்மின்னு ஏன் பொண்டாட்டிய யாரும் எப்பவும் கிண்டில் பண்ணக்கூடாது நான் மட்டும்தான் கிண்டில் பண்ணுவேன் இப்போ நீ கற்றுக்க ஒத்துக்கிறியா இல்லை தூக்கிட்டு போகட்டுமா எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை பார் மாமா சரி நானே வரேன் ஆதி பார்வை ட்ரைவர் சீட்டில் உட்கார வச்சு அவர் பக்கத்தில் உட்காந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற சொல்கிறாரு அவளும் ஸ்டார்ட் பண்ணுறாள் கொஞ்சம் பொறுமையாக ட்ரைவ் பண்ணுறா பாரு கியரில் கை வைக்கும்போது ஆதி அவள் கை மேலே கை வைக்கிறாள் உடனே பார் ஆதியை திரும்பி பார்க்குறா அவரும் அழகாக கண்ணடிச்சு பார் உடனே ஷாக்கில் பிரேக் போடுறாரு பார் மாமா நீங்கள் சரியில்லை இதுக்கு தான் கற்று தரேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா நான் போகிறேன் ஆதி ஓய் கற்றுக்கிட்டால் மட்டும் கூடாது நம்ம எப்படி மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு அகெயின் ஹீவிங்ஸ் பார் அதானே பார்த்தேன் போங்க மாமா நான் போகிறேன் ஆதி நான் எதுவும் செய்யலை நீ காரை ஸ்டார்ட் பண்ண பார் ட்ரைவ் பண்ணுற ஆதி அமைதியாக சேடாக ஃபேஸ் வச்சுட்டு வராரு அதை நோட்டீஸ் பண்ண பாரு பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆதிக்கிட்ட போய் சேட்னா அவர் கண்ணத்தில் டீப்பாக கீஸ் பண்ணிவிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறான் ஃப்ளாஷ் பேக் ஹென்ஸ் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் ஆதி அந்த கார் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பட் அந்த காரை அவள் எப்படி வாங்கினேன்னு தான் புரியலை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா ஷாம் என்ன அது இப்படி சொல்லிட்டேன் என்ன பண்ணணும்னு சொல்ல நான் செய்கிறேன் ஆதி நீ உடனே அருண்க்கு கால் பண்ணு அண்ட் இங்கே நடக்குது எதுவும் அவனுக்கு தெரியக்கூடாது அந்த காரை பற்றி மட்டும் விசாரிச்சுட்டு கட் பண்ணிடு புரிஞ்சுதா ஷாம் ஓகே ஆதி பட் அருண்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சந்தோஷப்படுவான்ல ஆதி இல்லை ஷாம் அவன் ஏன் இப்படியெல்லாம் பண்றேன்னு எனக்கு புரியல அதுக்கு கண்டிப்பாக ஒரு வேலட் ரீசன் இருக்கு ஏன் பார்வதியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஸோ இதுக்கான உண்மை நமக்கு வரை நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத ஷியாம் கால்ஸ் அருண் அருண் பிக்ஸ் அப் தால் அருண் ஷியாம் எப்படி இருக்கேன் ப்ரோ எப்படி இருக்காரு ஏன் நீங்கள் சடனாக கிளம்பி போனீங்க ஷியாம் இப்போ எதுக்கும் பதில் சொல்ல முடியாது அருண் ஐ அம் சாரி இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அதுக்கு தான் கால் பண்ண அருண் சொல்லு ஷியாம் ஷியாம் ஆதியோட கார் எங்கே இருக்கேன் அருண் வீட்டில் தான் இருக்கேன் நான் வேணும் அனுப்பட்டுமா ஷியாம் அது இல்லை பார்வதிக்கு அங்கே ஆதி வாங்கினேன்ல அந்த காரு அருண் அது அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அம்மா அந்த காரை சேல் பண்ண சொல்லிட்டாங்க நாங்களும் டெல்லியில் ஒருத்தருக்கு ஓஎல் எக்ஸில் வித்துவிட்டோம் ஷியாம் ஓகே அருண் யூ டேக் கேர் நான் அப்புறமா கால் பண்ணுறேன் ஹி கட்ஸ் த கால் இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் ஷியாம் ஓகே ஆதி கார் விஷயத்த விடு ஆனா பார்வதி எப்படி இங்கிலீஷ்ல பேசுறா ஆட்டிடியூட் காட்டுறா ஆதி ஷியா இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் அவ கார் வாங்கியிருக்காருனா அவ இங்க டெல்லியில ஒரு நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தானே அர்த்தம் ஆட்டிடியூட் அது அந்த கார் பத்தின கோவத்துல வந்த ரியாக்ஷன் நீ கேட்கிற கேள்விக்கு எல்லாம் ஒரே பதில் ஆதி என்னோட பார்வதி ஒரு நாளோ என் கண்ணை பார்த்து போய் சொல்ல மாட்டான் இன்னைக்கு அவள் கண்ணை பார்த்தபோது அதில் காதல் தெரிஞ்சது ஷாம் அந்த கண்ணை என்னை விட யாராலையும் நல்லா புரிஞ்சிக்க முடியாது ஷியாம் ஏதோ டீப்பாக திங்க் பண்ணுறாரு ஷியாம் என்ன யோசிக்கிற ஷியாம் ஒருவேளை பார்வதிக்கு மெமரி லோஸ் ஆயிருக்குமோ ஆதி நீ சினிமா பார்த்து கெட்டு போயிருக்க ஷாம் நல்ல நல்ல பிஸ்னஸ் பண்ணுறது விட்டுட்டு படம் பார்த்துட்டு இருந்தியா என்ன ஷியாம் ஏன் ஆதி இப்படி சொல்கிறேன் பாய்சன் தானே சாப்பிட்டா தலையில் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இல்லையே அப்புறம் எப்படி மெமரி லாஸ் ஒருவேளை மெமரி லாஸ் ஆகியிருந்தா கூட அவன் என் கண்ணை பார்த்து நான் உங்கள் பார்வதி இல்லை சக்தின்னு சொல்லியிருக்கணும்ல ஆனால் அவள் சொல்லலை அவளை உண்மையை சொல்ல விடாமல் எதுவோ தடுக்குது அதை என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி அவள் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியணும் அது தான் எப்படின்னு தெரியலை ஷியாம் அதுக்கு தான் நம்ம கையில் சோஷியல் மீடியா இருக்கே ஷாம் காதல் இல்லாத மனுஷன் கூட இருப்பாள் ஆனால் சோசியல் இல்லாதவன் இருக்கவே முடியாது நம்ம சக்தி ஈஸ்வர் டெல்லின்னு எஃபியில் சர்ச் பண்ணிப்பா கண்டிப்பாக கிடைக்கும் ஆதி சர்ச் பண்ணலாம் ஆனால் சக்தின்னு இல்லை ரித்திகாவோட பேர் போட்டு சர்ச் பண்ணு ஷியாம் அவள் மார்னிங்கில் பார்வதி கூட இருந்த பொண்ணு அவளை அக்கான்னு சொன்னாளே அவளை பற்றி தெரிஞ்சு எப்படி பார்வதியை கண்டுபிடிப்பா ஸ்கிரீன் ஃபிரீசஸ் வித் ஆர் ஸ்மைலிங் ஃபேஸ்